எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. கொஞ்சம் உட்கார. என்னன்னு சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணன் எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு என் மனசு சொல்லுது. பைத்தியம், என்னடி இப்படி சொல்ற? உனக்காக அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்டர் மாப்பிள ஏற்பாடு பண்ணிருக்காரு, இந்த நேரத்துல இப்படி சொல்ற? அது என்னமோ தெரியலடி. ஒரு நாள் தான் அவரை பார்த்த. எனக்கு மோதிரம் போட்ட அன்னைக்கே என் மனசு அவர்கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். நீங்க பாரு, அந்த ஆளை பத்தி பேசாத. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வேலைன்னு போய் சொன்னான், அப்புறம் மோதிரம் தொலைஞ்சிருச்சுன்னு பணத்தை கொடுத்தனுச்சான். பொய்க்கு மேல பொய் சொல்ற அந்த ஆளை நம்ம அண்ணன் ஒரு நாள் ஏத்துக்க மாட்டாரு. தப்புமா, ரொம்ப தப்பு. அண்ணன் உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் சிறப்பா செய்ய முடியுமோ அப்படி செய்ய இந்த வீட்டு அடமான வச்சு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப போய் தேன்கூட்டுல கல்லெறிஞ்ச மாதிரி கெடுத்துறாத. இங்க பாரு அன்பு, நடந்து போன அந்த கெட்ட சம்பவத்தை மறந்துட்டு இனி நடக்க போற நல்ல விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுமா? இப்ப நீ மனக்கோலத்துக்கு தயாராக போற பொண்ணு. இப்போ மனச அலப்பாய விட்டுறாத. எந்த சூழ்நிலையிலும் பாண்டியனோட தங்கச்சின்ற நினப்பு உன் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அக்கா, நீ இந்த குடும்பத்துல எங்களுக்கு எல்லாம் தாய் ஸ்தானத்துல இருக்க, அதனால நான் உன்கிட்ட மறைக்காம சொல்றேன். என்னால அவர் மறக்க முடியல, மறக்க முடியல. மறக்க முடியலையா? யாரடி மறக்க முடியல? ரெண்டு பேரும் சுதந்திர பறவையா பறந்துட்டு இருந்தீங்களா? அவன் கை கூட ஊ மேல பட்டதில்ல. மோதிரம் மாத்தினதுக்கே மனசு கொடுத்துட்டேன்னு புலம்புற? இங்க பார், எத்தனை பேர் பல வருஷமா காதலிச்சிருப்பாங்க, பார்க் பீச் சினிமான்னு சுத்தி இருப்பாங்க, எல்லாத்தையும் கை கழுவிட்டு புதுசா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு பெத்திக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழல. நீ ஒண்ணும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே, வெறும் மோதிரம் மட்டும் தானடி மாத்திருக்க, அதுவும் அண்ணன் சொன்ன ஒரே காரணத்துக்காக. அதுக்கு இல்லக்கா. அன்பு, இங்க பார், என்னையும் அண்ணனையும் விட்ட உனக்கு பத்தி சொல்ல வேற யாருமே இல்ல. ஏன் வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு? நம்ம குடும்பத்துல இருக்கிற நீங்க மூணு பேருமே நல்ல இடத்துல சம்பந்தம் அமைஞ்சு பூ பொட்டோட சந்தோஷமா வாழணும்னு நான் மனசார விரும்புறேன். உன் அக்கா சொல்ற, அண்ணனோட மனத்தை காப்பாத்து. அண்ணன் உனக்கு டாக்டர் மாப்பிள பாத்திருக்காரு, அது நம்ம சத்திக்கு மீறின சம்பந்தம் தான். அப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சத நினைச்சு நீ சந்தோஷப்பட. இந்த மாப்பிள்ள கூட காலம் எல்லாம் வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் மனசு மாற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கூட.